சந்தோஷ் பி ஜெயக்குமார் எழுதி இயக்கி ஹீரோவாக நடித்திருக்கும் படம்தான் இரண்டாம் குத்து அவருக்கு ஜோடியாக கரிஷ்மா கவுல் ஷாலு ஷம்மு என இரண்டு கவர்ச்சி கண்ணிகள் நடித்திருக்காங்க மேலும் பிக்பாஸ் டேனியல் ரவி மரியா சாம்ஸ் மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்காங்க பிரசாத்தோட இசையில பல்லு ஒளிப்பதிவு செய்திருக்காரு ஹீரோ சந்தோஷும் டேனியும் சிறுவயதில் இருந்தே நெருங்கிய நண்பர்களாக பழகி வருகின்றனர் இருவரும் ஒன்றாகவே சுற்றுவதால் பார்ப்பவர்கள் அவர்களை ஓரினச் சேர்க்கையாளர்கள் என கூறி கிண்டல் செய்கின்றனர் தாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க இருவரும் அழகான இரு பெண்களை திருமணம் செய்கின்றனர் திருமணமான கையோடு ஹனிமூனுக்கு தாய்லாந்து செல்கின்றனர் அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்குகிறார்கள் அந்த வீட்டில் பேய் இருக்கிறது நினைத்ததை அடைய முடியாமல் செத்துப்போன அந்த பேய் இருவரும் தன்னுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது அவ்வாறு உறவு வைத்துக் கொள்பவர்கள் விடுவார்கள் என்பதையும் சொல்கிறது இதனால் செய்வது அறியாது இருக்கும் இருவரும் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறார்கள் என்பதுதான் படத்தின் கதை ஹீரோவாக நடித்திருக்கும் சந்தோஷ் பி ஜெயக்குமார் கட்டுமஸ்தான உடற்கட்டுடன் ஸ்டைலிஷாக இருந்தாலும் நடிப்பில் கோட்டை விட்டுள்ளார் முக பாவனைகள் எதுவும் அவருக்கு செட்டாகவே இல்லை இரண்டு ஹீரோயின்களையும் கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் டேனியையும் இரண்டாவது ஹீரோ ரேஞ்சுக்கு காட்டியிருக்கிறார்கள் இருவரும் சேர்ந்து ஜோக் அடிக்கின்றேன் என்ற பெயரில் ஏதோ செய்து வைத்திருக்கிறார்கள் அனுபவ நடிகர்களான ரவி மரியா சாம்ஸ் மொட்டை ராஜேந்திரன் ஆகியோரின் காமெடிகள் சுத்தமாக ஈடுபடவில்லை முழுக்க முழுக்க கிளாமரையும் இரட்டையாத்த வசனங்களை மட்டுமே நம்பி படத்தை எடுத்துள்ளனர் இருட்டு அறையில் முரட்டுக்குத்து படத்தில் கொஞ்சம் இலைமறை காயாக பேசிய வசனங்களை இந்த படத்தில் நேரடியாகவே பேசப்பட்டுள்ளன அதேபோல் காட்சிகளும் கண்கள் கூசும் அளவிற்கு இடம்பெற்றுள்ளன பாடல்களை பொறுத்தவரையில் சுமார் ரகம்தான் பேய்ப் படம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு காட்சியில் மட்டும்தான் நம்மை பயப்பட வைத்துள்ளனர் மற்றபடி படத்தில் கவர்ச்சி மட்டுமே இருக்கிறது இதில் ஒரு கூத்து என்னவென்றால் இந்த படத்தின் மூன்றாம் பாகம் வேற வரப்போகிறது என்று இறுதியில் காட்டுவதுதான் உச்சக்கட்ட காமெடியாக இருக்கிறது மொத்தத்தில் இரண்டாம் கூத்து படம் தேவையில்லாத ஒன்றாகவே தெரிகிறது சரி நண்பர்களே இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி